ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி கலர்ஃபுல்லான குட்டி குட்டியான பூந்தி தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் அருமையாகவும் இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்கிறனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மாவை இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளர்னாலும் அளந்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் தான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதுலேயே நீங்கள் சர்க்கரையோட அளவும் அளந்துக்கோங்க, தண்ணியோட அளவும் இதிலையே அளந்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா இருக்குல்ல, அது ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும். கட்டி இல்லாமல், கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் பதம். இதை நல்லா ஒரு விரலை விட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது விரலில் நமக்கு கோட்டிங்காக நல்லா ஒட்டி வரணும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் திக்காக இருக்குது, நம்ம கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஒரு விரலில் இந்த மாதிரி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா விரலில் இதே மாதிரி கோட்டிங் மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியாக எடுத்துட்டிங்கன்னா பூந்தி செய்கிறதுக்கு வராது, நல்லா பொறு பொறுன்னு போயிடும். ரொம்ப திக்காக இருந்துட்டாலும் சப்பட்டை சப்பட்டையாக வர மாதிரி இருக்கும். அதனால் கரெக்டான பதம் இந்த கலக்கிறதுல மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி நான் கலர்ஃபுல்லான பூந்தி செய்கிறனால இதை மூணு பங்காக பிரிச்சுருக்கேன். ஒரு இதில் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கலர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் எதுவும் சேர்க்காமையே நார்மலாகவே நீங்கள் பூந்தி பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லோ கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். பதம் பார்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இப்போ அடுத்த மிக்ஸில் வந்து நான் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ இன்னொரு மிக்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து நான் இன்றைக்கி கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். கேசரி பவுடர் நீங்கள் அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா அதில் உப்பு இருக்கும் கொஞ்சம் லைட்டாக. இந்த மாதிரி கேசரி பவுடர் சேர்க்குறமா இருந்தால் லைட்டாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா அதில் வந்து லைட்டாக உப்பு இருக்கும். அதனால தான் அது வந்து டேஸ்ட்டையே மாற்றிடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக சேர்க்குற மாதிரி இருந்தால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறதுக்காக தான் ஃபுட் கலர் பதிலாக கேசரி பவுடர் நான் கலந்து காமிக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள், லோ ஃப்ளேமில் இருக்கக்கூடாதுங்க, எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். இந்த மாதிரி பூந்தி கரண்டி இல்லைன்னா நீங்கள் ஓட்ட ஓட்டையாக சார்னி கரண்டி வச்சுருப்பீங்கள, நீங்கள் அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள். இப்படி தட்டலாம், அப்படி தட்டினோம்னா நமக்கு ஈஸியாக விழுது பாருங்கள். இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கரண்டியை வச்சு தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக விழுந்துடும். இப்போ பாருங்கள், பபுள்ஸ்லாம் கரெக்டாக ஒரு சலசலன்னு சலன்னு சவுண்டு கேட்கும், அந்த சத்தம் கரெக்டாக அடங்கும். அடங்குற ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துக்கோங்க. பபுள்ஸ் ஃபுல்லாக நிற்கணும்னு அவசியம் இல்லைங்க. அந்த சலசலப்பு குறைஞ்ச உடனே நீங்கள் இதை எடுத்துடலாம். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக பூந்தி போடுறனால அது சீக்கிரமாக வெந்துடும், ரொம்ப பொரிஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் எடுத்தால் தான் பூந்தி நல்லா பதமாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அடுத்த கலர் பூந்தி நம்ம செய்ய போகிறோம். நீங்கள் அடுத்த கலரே இல்லாமல் அதே கலர் செய்கிற மாதிரி இருந்தாலும் பூந்தி கரண்டியை நல்லா கழுவிடுங்க, கழுவிட்டு தொடச்சிடுங்க ஈரம் இல்லாமல். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இந்த மாதிரி பூந்தியை மாவு ஊற்றணும். நீங்கள் துடைக்காமல் மாவு ஊற்றிடாதீங்க, அதே மாதிரி கழுவாமையும் மாவு ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி பொறிக்காதீங்க, உங்களுக்கு ஒட்டி ஒட்டி வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு முறையும் கரண்டியை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி பூந்திக்கு மாவு ஊற்றுங்க. இந்த சலசலப்பு சத்தம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் இதை எடுத்துக்கோங்க பாருங்கள். க்ரீன் கலர் சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள்.
இப்போ சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம பூந்தியை நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். திருப்பி சொல்கிறேங்க, ஒவ்வொரு முறை நீங்கள் பூந்தி போடும்போதும் கரண்டி பூந்தி கரண்டியை நீங்கள் மாவு ஊற்றுறீங்கள்ல அந்த கரண்டியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூந்தி போகிறீங்க. இல்லைனா உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டி வரும், இல்லைன்னா சரியாக வராது. பாருங்கள், நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ முத்து முத்தாக உழுவுது. இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் இருக்கும்போது தான் கரெக்டாக மாவு இருக்கும். இல்லைன்னா பூந்தி வந்து உங்களுக்கு வால் மாதிரி இருக்கும், இல்லைனா ஷேப்பே இல்லாமல் இருக்கும். இது நல்லா சலசலப்படங்கினதுக்கப்புறம் இதையும் நீங்கள் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. பாருங்கள் நீங்கள் குயிக்காக செஞ்சிடலாம். இந்த பூந்தி மாதிரியே இதிலேயே பெரிய சைஸ் பூந்தி இருக்குங்க, அதாவது திருச்சியில் கூட பூந்தின்னு இருக்குது ஃபேமஸாக. அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க, அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அது எங்கள் ஊர் பூந்திங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இது நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை எண்ணெய் வடிச்சிட்டு இதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பூந்தி எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதை ஸ்டவ்வில் வச்சுட்டு. இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். நீங்கள் எந்த கப்பில், அதாவது எந்த டம்ளரில் கடலை மாவு அளக்குறீங்களோ அதே கப்பு அதே டம்ளர் தான் நீங்கள் எடுத்து சர்க்கரையும் அளந்துக்கணும். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன், அதனால் ஒரு டம்ளர் அளவுக்கு சர்க்கரையும் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ சர்க்கரை கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறம் நமக்கு நுரைச்சி வரும்போது நம்ம வந்து அதில் கம்பி பதம் செக் பண்ணணும். இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நீங்கள் பாகு பதம் செக் பண்ணி பாருங்கள். ஒரு கம்பி மாதிரி வந்து உடையணும், இதுக்கு மேலே கம்பி பதம் வரக்கூடாது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா பூந்தி வந்து இறுகி போயிடும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருந்தோம்ல அந்த பூந்தி எல்லாத்தையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பூந்தி வந்து சர்க்கரை பாகு இறுகிடும், பூந்தியும் நல்லா கட்டியாயிடும், சர்க்கரை பாக நல்லா உறிஞ்சி கொடுக்காது. இப்போ நம்ம எல்லா கலர் பூந்தியும் இதில் சேர்த்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதை சர்க்கரை பாகில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கட்டும் சர்க்கரை பாகு படுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெய்யில் பொறிச்சு வச்சுருந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல வாசமாக இருக்கும். உங்களுக்கு இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் ஊற்றி செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுருங்க. பெரட்டி விட்டுட்டு இதை அப்படியே அமுக்கி வச்சு ஒரு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. பாருங்கள் இப்போ நான் கிளறி காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி ஜூஸியாக இருக்குது. பாருங்கள் இது இந்த மாதிரி இருக்குன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம், இது ஆறுனதுக்கப்புறம் ட்ரை ஆகிடும். இப்போ நான் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஊறி இருக்குது. பாருங்கள் சர்க்கரை பாகு பதம் உங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதிகமாக முருக விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வராது, ஏன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து காமிக்கிறேன். பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது. பாருங்கள் இது ஆறும்போது உங்களுக்கு நல்லா ட்ரை ஆகிடும். இது நீங்கள் முதல் நாள் சாப்பிட்றத விட ரெண்டாவது நாள் ரொம்ப டேஸ்டாகவும் அருமையாகவும் இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒன்று நசுக்கி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் சர்க்கரை பாகு பண்ணுறதுல தான் இருக்குது. ரொம்ப இறுகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பதம் வராது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க.
இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களும் கலர்ஃபுல்லாக இருக்கிறனால விரும்பி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ அருமையாக இருக்குங்க, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. இதில் நீங்கள் உங்களுக்கு அந்த கிஸ்மி திராட்சை பிடிச்சிது அப்படின்னா முந்திரி பருப்போடு சேர்த்து அதையும் நீங்கள் பொறிச்சு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் இதை வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.